வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயரச பொடி, அதாவது கொஜ்ஜு பொடி மாதிரியே காயரச பொடின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த பாகற்காய் கிடாரங்காலாம் போட்டு செஞ்சு வெல்லம் போட்டு செஞ்சால், புளி தண்ணி விட்டு இந்த பொடி போட்டு செஞ்சால், நான் ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன் காயரசம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு செய்வோம் இந்த காயரச குழம்புக்கு. அது பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன காய் யூஸ் பண்ணலான்னா, பாகற்காய் நல்லாயிருக்கும், கிடாரங்கான்னு நார்த்தங்காய் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நாலாக கட் பண்ணி இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அந்த காயரசம் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தேவையான பொடி வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ரேஷியோ மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெருங்காய கட்டி ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி கட்டி இல்லைன்னா பெருங்காயத்தூள் போட்டு லாஸ்ட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு தேவையான ஒரு 10 to 12 சில்லி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது வந்து பியாகடா சில்லி நல்லா காரம் கொடுக்கும், அதனால் ஒரு 12 எடுத்திருக்கேன், 12-15 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கொடுக்குற மாதிரி ஒரு 20 கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை கறி லீவ்ஸ் நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு கப் இல்லை டம்ளர், எது வேணால் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா 2 டம்ளர் கடுகு, அதாவது 150 கிராம், 250 கிராம், 100 கிராம் அப்படின்ற அளவு. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இந்த ஒரு சின்ன கப்பால் எடுத்திருக்கேன், இல்லை ஒரு சின்ன டம்ளரால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு டம்ளர் அல்ல ஒரு கப்பால் ஒரு கப் உளுத்தம்பருப்பு, 2 கப் கடுகு, அதில் 1/4 கப் வெந்தயம். ஸோ நான் இந்த கப்பால் 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 2 கப் கடுகு, 1/4 கப் வெந்தயம், ட்ரை கறி லீவ்ஸ், நெக்ஸ்ட்டு சில்லி, வரமிளகாய், பெருங்காய கட்டி. ஃபஸ்ட்டு பெருங்காய கட்டியும் வரமிளகாவும் தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பெருங்காய கட்டி நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு, நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி போட்டுடலாம். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க, ஒரு ட்ராப் போதும் எண்ணெய். ஃபஸ்ட்டு பெருங்காய கட்டி, நெக்ஸ்ட்டு வரமிளகாய், இதோடைய சேர்த்து நம்ம இந்த ட்ரை கறி லீவ்ஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு துணி போட்டு ஆற வச்சுருங்க, ஈரமாக இருக்க வேண்டாம். ஸோ இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இதோட. இது வந்து ஆக்சுவலி என்னோட அத்தை வந்து விஜி அத்தைன்னு இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் படி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அந்த குவான்டிட்டி தான் இது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது லாஸ்ட் டைம் அவங்க அனுப்பினது, அதனால் அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காயரச குழம்பு, சூப்பராக இருக்கும். இப்போ வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காய் கட்டி வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் நல்லா செவக்க வறுத்துட்டு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு, கடுகுலாம் நல்லா வெடிக்குது பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சு, கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு, நம்மளோட காயரச பொடி ரெடி ஆகிடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. நான் வந்து காயரசம் செய்யும்போது காட்டுறேன், கிடாரங்காய் பாகக்காய் யூஸ் பண்ணி வெல்லம் போட்டு செய்யணும், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி இது, அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மீரா ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காயரச பொடி தயார். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலே கூட வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லா 1 மாதம் வரைக்கும் தாங்கும்.